குடுமா? அண்ணி, இந்த பாலையாவது கொஞ்சம் குடிங்க அண்ணி. நீங்க எதுவும் சாப்பிடாம நாங்க மட்டும் எப்படி அண்ணி சாப்பிடுறது? எனக்காக நீங்கயே பட்டினி கிடக்குறீங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் எப்ப சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். அப்படி இல்ல சொல்லாதீங்க அண்ணி. இந்த பாலையாவது குடிங்க அண்ணி. பாலு வேணா மோரு வேணா. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. என்ன பாண்டிமணி? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க இருந்தோ இன்னைக்கு வந்தவளுக்காக நீ ஏன் பட்னி கிடந்து ஓ உடம்ப கெடுத்துக்கற? இந்தா இந்த பழத்தையாவது கொஞ்சம் சாப்பிடுமா? நீ இப்படி எதுவும் சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா? என்ன சொன்னீங்க? மனசுக்கு சங்கடமா இருக்கா? அத மனசுள்ளவங்க தான் சொல்லணும், நீங்க சொல்ல கூடாது. மனசன் ஒண்ணு உங்களுக்கு இருந்தா நீங்க அந்த அண்ணக்கொடிய தங்கச்சியா நினைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணா நினைச்சு அவளை சங்கடப்படுத்திருக்க மாட்டீங்கல்ல. உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க தங்கதுரை நீலாவதி ரெண்டு பேருமே அந்த குடும்பத்து மேல சின்ன வயசுல இருந்தே வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட ரெண்டு பேரும் அன்பா நடந்துகிட்டதே இல்ல. சின்னமா, நாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க மேல வெறுப்பா நடந்துக்கல. நாங்க எப்பவுமே அவங்கள வேறுபடுத்தி பார்த்தது இல்ல. நீங்க எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பா நடந்துக்கறீங்கன்னு உங்கள சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாதா? என்ன பாண்டியம்மா என்ன பேசுற நீ? எங்களுக்கு முன்னாடியே அந்த அண்ணக்குடி குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? எங்களை விட அந்த குடும்பம் உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? அதுவும் அவங்களுக்காக பட்டி கிடக்குற அளவுக்கு போயிட்ட. அதுங்க என்ன உன் வயித்துல பிறந்ததுங்களா? அத்தான், நான் பெத்த பிள்ளைங்க மாதிரிதான் அந்த பிள்ளைங்களும். அதுங்களை நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல அத்தா. இந்த திருட்டு பழிய அந்த சின்ன பொண்ணு மேல போட்டது இந்த வீட்ல யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பாண்டியம்மா, எந்த உண்மையும் தெரியாம போகாதமா. அது தெரியும் போது தெரியட்டும். முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கோ. இந்த அத்த, உண்மை தெரியும் போது தெரியட்டும் அத்த. இப்ப இந்த ஜூஸ குடிங்க. பரவாயில்லம்மா, என் மேல உங்க எல்லாருக்கும் இவ்வளவு பாசமும் அக்கறையும் இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். உண்மை தெரியாம இந்த வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. இப்படி அடம் பிடிக்கிறாளே. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தாம்மா அந்த தப்பு பண்ணேன். அந்த ஈஸ்வரி அம்மா பேக்ல மோதிரத்தை போட்டுட்டு அவங்க மேல திருட்டு பழி சுமத்தினது நான் தாம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா.